முன்னாடி ஒரு மரண அறிவிப்பு. என்னுடைய நண்பர் ஹசன் அவர் வந்து குவைத்ல இன்னைக்கு காலையில இறந்துட்டாரு. முருகாப் கிளையில வந்து செயலாளராக பணியாற்றி வந்தார். அதாவது பாத்தீங்கன்னா டிஎன்டிஎச்ல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆரம்பத்தில் நான் குவைத்து போகும்போது அவரு நானும் பக்கத்து வீடு, அவங்க வீட்டில் சாப்பாடு இல்லாட்டி நான் இங்கேருந்து கொண்டு போவேன், அந்த மஜ்ஜி போஸ் மர கொண்டு போவேன், அவர் கொண்டு வருவார். வெள்ளிக்கு மானா பிரியாணி சூப்பராக செஞ்சு போடுவார். மாஷாலா ஒரு நல்ல ஒரு மனுஷங்க. இன்னைக்கு காலை சேம் வயசு தான், 40 வயசு தான் இறந்துட்டார். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நான் குவைத்துலேருந்து வரும்போது நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். ஜியா போ, சேனலை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணு அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணார். நானும் ஊருக்கு வரேன்னு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க வந்து வஃபாத் ஆகிட்டார். அவருக்காக துவா செய்யுங்க. அசர் இன்னைக்கு அசருக்கு பிறகு சுலைபி காத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து நல்லடக்கம் நடைபெறுகிறது. அவருடைய மர்மை வாழ்க்கைக்காக துவா செய்யுங்க, சரிங்களா? வெளிநாட்டு வாழ்க்கையே இப்படி தாங்க, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. டப்பு டப்பு நாள் போயிடுறாங்க, நல்லா போதுமானவன். இப்போ அவங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நேற்று குவைத்துடைய கொரோனா வைரஸ் கேஸ் எவ்வளோ பதிவாகி உள்ளது அதை பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா 584 பதிவாகி உள்ளது கொரோனா வைரஸ் கேஸ். மரணங்கள் 1, ஐசியூ கேஸ் பார்த்தீங்கன்னா 56. கோவிட் வார்டில் வந்து 206 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த சதவீதம் பார்த்தீங்கன்னா 98.1% பதிவாகி உள்ளது. இப்போ அவங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பெரிய ஒரு போர் நடந்துட்டு வருது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் நடந்துட்டு வருது. அதாவது உக்ரைன் பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு நேட்டோ படையில் போய் சேர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. ரஷ்யா அது விரும்பவில்லை. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக சண்டை நடக்குது. இது எப்போ முடியும்னு தெரியலைங்க. இவங்களும் விடுற மாதிரி இல்லை, இவங்களும் விடுற மாதிரி இல்லை. இதனால ரஷ்யாவில் இருக்க குவைத் எம்பசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவைத்தியங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் கையில் வந்து ரெடியாக கேஷ் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கூட்டமாக இருக்க இடத்துல வந்து போகாதீங்க, கொஞ்சம் சேஃபாக இருங்க. அதே போல் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கையில் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு நீங்கள் தான் குவைத்தி சிட்டிசன், இந்த மாதிரி டாக்குமெண்ட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு எதுவாக இருந்தாலும் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் கையில் வச்சுக்கோங்க, பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதே போல் இன்டர்நேஷ்னல் நியூஸும் அப்புறம் வந்து உள்ளூர் செய்திகளை வந்து தொடர்ந்து கண்காணித்து வாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போர் நிற்பதற்கு துவா செய்யுங்க. அடுத்த ஒருத்தர்கள் பார்ப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருடையது, அதாவது புதிய ஜிசிசி டிராஃபிக் நெட்ஒர்க் சிஸ்டம் வந்து இப்போ வந்து வரப்போகுது. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, டேட்டை மட்டும் அறிவிக்கலை. இது வந்தால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வெளிநாட்டவரோ இல்லை குவைத்தியோ, இப்போ வந்து குவைத்லேருந்து சவுதிக்கோ, பஹ்ரைன்கோ, துபாய்க்கோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து வண்டி ஓட்டுறீங்க. வண்டி ஓட்டும் போது டிராஃபிக் வயலேஷன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து சொந்த நாடுகளுக்கு திரும்பும் போது ஏற்பட்டு போடுவீங்களே, அங்கே வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து ஃபைன் கட்டிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் சொந்த நாட்டுக்கு போக முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜிசிசி டிராஃபிக் நெட்ஒர்க் சிஸ்டம் மாதிரி கொண்டு வர போகிறாங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, டேட்டை மட்டும் தான் அறிவிக்கிறது பாக்கி. அடுத்த ஒரு தகவல் பார்ப்போம். குவைத் ஃபிளாகை அவமதித்தால் 3 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை, 250 குவைத் தினார் ஃபைன் விதிக்கப்படும் சொல்லிட்டு குவைத்துடைய மேஜர் ஜெனரல் ஃபராஜ் அல் சோபி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஏற்கனவே ஒரு லேடி பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் டே அன்னைக்கு ஒரு வந்து குவைத் ஃபிளாக் வந்து அவமதித்தாங்க. அதனால் வந்து இப்போ அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதனால் குவைத் ஃபிளாக் மட்டும் இல்லை, குவைத்துடைய நட்பு நாடுகள் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் அதாவது சவுதி, துபாய் இந்த மாதிரி நாடுகளுடைய ஃபிளாகை நீங்கள் வந்து அவமதித்தாலும் உங்களுக்கும் சேம் தண்டனை தான். 3 வருஷம் தண்டனை, 250 குவைத்தினர் ஃபைன் விதிக்கப்படும் சொல்லிட்டு அவர் தெரிவித்துள்ளார். அதனால் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நினைத்திருப்போம். உங்களின் ஒரு ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.